கூட்டுறவு கற்றல் முறையில் ஆசிரியர் ஒரு செயலை செய்வதற்கு குழந்தைகளை சிறு குழுக்களாக பிரிப்பார். குழந்தைகள் அச்செயலை முன்னின்று செய்து காட்டுவார்கள். ஆசிரியர் குழந்தைகளுக்கு தேவைப்படும் போது வழிகாட்டியாக மட்டுமே இருப்பார். ஆசிரியர் அதே குழந்தைகளை எப்போதும் ஒன்று சேர்த்து செயலில் ஈடுபடச் செய்யாமல் குழுக்களை மாற்றி அமைப்பார். இதனால் குழந்தைகள் பல வகையான சக மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறு கூட்டுறவு கற்றல் முறையில் ஆசிரியர் குழந்தைகளை குழுக்களாக பிரித்து அவர்கள் அச்செயலை முன்னின்று செய்து காட்டத் தூண்டி வெவ்வேறு செயல்களுக்கு வெவ்வேறு குழுக்களை அமைத்து செயல்படுவார். இந்த முறையானது குழந்தைகள் பகிர்ந்து கொள்ளுதல், மற்றவர்களுடன் ஒத்துப்போதல் மற்றும் ஒன்று சேர்ந்து செயல்படுதல் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள உதவுகிறது.